السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த கிரேடான் சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்தின் எல்லா பாக்கியங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அருள்மறையாம் திருக்குறானில் பல கலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனித வாழ்க்கைக்கு தேவையானவை சொல்லி காட்டப்பட்டு இது பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள் அதில் இருக்கின்றன. தேவையற்றவைகள் சொல்லப்பட்டு இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கலைகளில் ஒன்று, எதை முதலில் செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்வது, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் என்கின்ற ஒரு கலை. வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற சம்பவங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று அவசரமாக செய்யப்பட வேண்டியவை, இன்னொன்று முக்கியமாக செய்யப்பட வேண்டியவை. ஆனால் அவை அவ்வளவு அவசரமான செய்ய வேண்டிய தேவை இருக்காது, ஆனால் முக்கியமானது. இதை எப்படி நாம் சீர்தூக்கி பார்ப்பது? ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்தில் எந்த கேரக்டரில் வாழ்கிறானோ அந்த பாத்திரத்திற்கு ஏற்ப அவன் எதற்கு முதலிடம் தர வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே சில மனிதர்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகளால் அவர்கள் வாழ்க்கை போட்டியிலே பின்தங்கி போய்விடுகிறார்கள். சில மனிதர்கள் சில நேரங்களில் துல்லியமான முடிவுகளை எடுப்பதால் வாழ்க்கை போட்டியில் உயர்ந்த இடத்துக்கு போய்விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்கின்ற மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்கள், அவர்கள் இறை தூதராக வாழ்ந்தது 23 ஆண்டு காலமா அல்லது 230 ஆண்டு காலமா என்று மலைத்து நிற்கிறார்கள். அதற்கு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை முதலில் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு அதை முறைப்படுத்தி அதற்கு முதலிடம் தந்தார்கள் என்பதுதான். அதை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு வசனம் அருள்மறையாம் திருக்குறானில் இருக்கிறது. முதலாவது அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அதனுடைய பின்னணியை பார்த்து விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலேயே இருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வர வேண்டும். அதுதான் அப்போதைய காலகட்டத்தில் ஒரு மூமின் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் திங், முதல் வேலை. ஒரு இறை நம்பிக்கையாளன் என்றால் அவன் அந்த இறை நம்பிக்கையை சுமந்து கொண்டு அந்த இறை நம்பிக்கை நமக்கு இடுகின்ற கட்டளைகளை செயல்படுத்துவதற்குரிய வாய்ப்பை மக்கா நமக்கு தரவில்லை. முஸ்லீமாக மக்காவில் வாழ இயலாது என்கிற நிலை. இப்போது அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை கொடுக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நீங்கள் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து வந்து விடுங்கள், அங்கே நான் சொல்லுகிற கட்டளைகளை செயல்படுத்தி வாழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மதீனாவுக்கு வருவதற்கு விரும்பவில்லை. ஏன் வர விரும்பவில்லை என்றால் அதற்கு அவர்களிடத்திலே ஒரு காரணம் இருந்தது. அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களிடமிருந்து வாரிசு சொத்தாக அவர்கள் சில பெருமைக்குரிய பணிகளை ஏற்றிருந்தார்கள். காபத்துல்லாவை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பு, உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் காபத்துல்லாவுக்கு வருகின்ற அந்த இறை இல்லத்துக்கு வருகின்ற புனித பயணிகளுக்கு நீர் புகட்டுகின்ற பொறுப்பு, ஜம்சம் தண்ணீரை எடுத்து கொடுக்கின்ற பொறுப்பு, இவை இரண்டும் மக்காவில் ரொம்ப அந்தஸ்து மிக்க ஒரு பொறுப்பு. நாம் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து வந்துவிட்டால் இந்த பொறுப்பு நம்மை விட்டும் நழுவிவிடும், அந்த கௌரவம் நமக்கு இல்லாமல் போய்விடும் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நினைத்துக் கொண்டு மதீனாவுக்கு அவர்கள் வராமல் இருந்து விட்டார்கள். பின்னாளில் அவர்கள் மதீனாவுக்கெல்லாம் வந்ததற்கு பின்னர்
கேட்டார்கள் மக்கள், ஏன் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு தயங்கினீர்கள் என்று. அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காரணத்தை தான் சொன்னார்கள். இதுபோல இன்னும் பலர் பல்வேறு காரணங்களால் வராமல் இருந்தார்கள். குறைஷிகளுக்கு ஒரு இருமாப்பு உண்டு, ஒரு ஆணவம் உண்டு எப்போதுமே. நஹ்னு அஹ்லுல் ஹரம், நாம் புனித பள்ளிவாசலுக்கு உரியவர்கள். நஹ்னு அஹ்லு மக்கா, நாம் மக்காக்காரர்கள். நஹ்னுல் அரப், நாம் அரபுக்கள். நாங்கள் உலகத்தில் வாழுகின்ற இதர இனத்து மக்களை விட மேம்பட்டவர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. காரணம், காபத்துல்லாவை சுற்றி சுற்றியே தங்களுடைய பெருமைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குறைஷி, அவர்களுக்கு அந்த எண்ணமும் இருந்தது, நாம் அதை இழந்துவிடக்கூடாது என்று. இப்போது அல்லாஹ் சொல்கின்றான், 9வது அத்தியாயத்தின் 19வது வசனம், குறிப்பாக 9வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், 20வது வசனம், இந்த இரண்டு வசனங்களையும் பாருங்கள். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம், புனித பள்ளி வாசலை நிர்வாகம் செய்வதும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதையும், இந்த இரண்டு பெருமைக்குரிய செயல்களையும் நீங்கள், கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஜாஹத ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடியவனுக்கு இணையாக கருதி விட்டீர்களா? அதுவும் இதுவும் ஒன்றென்று கருதி விட்டீர்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, மறுமை நாளை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையை இந்த மண்ணில் நிலைநாட்ட தன் உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய அளவுக்கு முன்வந்துவிட்ட ஒருவனுக்கு இணையாக ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவது, காபத்துல்லாவை நிர்வாகம் பண்றதை நீங்கள் இணையாக்கி விட்டீர்களா? அது தவறான முடிவாயிற்றே. லா இஸ்தவூன இந்த அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருவரும் சமம் அல்ல. மனிதர்களிடத்தில் வேண்டுமானால், குறைஷிகளிடத்தில் வேண்டுமானால் காபத்துல்லாவை நிர்வாகம் செய்வதற்கு தனியான ஒரு மரியாதை இருக்கலாம். ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்கு தனியான ஒரு மரியாதை இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதற்குத்தான் முதலிடம். லா இஸ்தவூன இந்த அல்லாஹ், இருவரும் அல்லாஹ்விடத்தில் சமம் அல்ல. மனிதர்களிடத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், அல்லாஹ்ட்ட சமம் கிடையாது. வல்லாஹு லா யஹ்தில் கௌமத் தாலிமீன், தவறான முடிவுகளை எடுப்பவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். தாலிம் என்றால் அநியாயக்காரன் என்று நேரடியான பொருள். அதாவது தவறான முடிவுகளை எடுப்பவர், ஒரு முடிவை எடுக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு முடிவை எடுப்பவர், ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு பொருளை வைப்பவர், ஒரு பொருளுக்கு தர வேண்டிய மரியாதைக்கு பகரமாக அந்த மரியாதையை வேறொரு பொருளுக்கு தருபவர், இதுதான் தாலிம். இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழியை காட்ட மாட்டான் என்று சொல்லிவிட்டான். இந்த வசனத்தில் இருவரும் சமம் அல்ல என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டான். அப்ப யார் உயர்ந்தவர் என்கிற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அந்த கேள்விக்கு எல்லாம் அல்லாஹ் பதில் சொல்கிறான். 20வது வசனத்தில், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபி ஸபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், யார் இறை நம்பிக்கை கொண்டு புலம்பெயர்ந்து மதீனாவுக்கும் ஹிஜ்ரத்தும் செய்து வந்து, வஜாஹது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் முன் வந்து விட்டார்களோ, பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்கள் செல்வத்தையும் தங்கள் உயிரையும் அல்லாஹ்வுக்காக தருவதற்கு முன் வந்து விட்டார்களோ, இவர்கள் அஅஸமு தரஜதன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மகத்தான அந்தஸ்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஓ உலாயிகஹுமுல் ஃபாயிஸூன், அவர்களை வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ்விடத்தில் யார் உயர்ந்தவர்கள் என்றால், இறை நம்பிக்கையை கொண்டு யார் ஹிஜ்ரத்து பண்ணுகிறார்களோ அவர்களுக்குத்தான். அந்த காலகட்டத்தில், இஸ்லாத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் ஹிஜ்ரத்துக்கே முதலிடம். ஏனென்றால் ஒரு ஈமானிய வாழ்க்கை, ஒரு கொள்கையை நீ சுமந்திருக்கிறாய், ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அந்த கொள்கைக்கான செயல் வடிவங்கள் உன்னிடத்தில் இல்லை என்றால் அது என்ன கொள்கை? அந்த கொள்கைக்கு செயல் வடிவம் தருகின்ற ஒரு நிலம், ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு நீ வர வேண்டும். நீ பழைய கோட்பாடை கடைபிடிக்கக்கூடிய நாட்டில் இருந்து கொண்டு சில உலக பெருமைகளுக்காக அப்படி இருப்பது நியாயமல்ல என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டான். அன்புக்குரியவர்களே, காலங்கள் மாறுகின்றன. காலம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை. 8 ஆண்டுகள் கழித்து ஹிஜ்ரத்து
கிடையாது என்கிற ஒரு நிலை வருகிறது. எப்போது மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டில் கைப்பற்றினார்களோ அப்போது டிக்ளேர் செய்கிறார்கள், அப்போது அறிவிக்கிறார்கள், லா ஹிஜ்ரத பாதல் ஃபதஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. இனிமேல் யாராவது மதீனாவுக்கு வந்தால் அது ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்காது. ஏனென்றால் மக்காவும் மதீனாவும் ஒரே நாடாகிவிட்டது. ஒரு நாட்டுக்குள் இருந்து ஒரே நாட்டுக்குள் புலம்பெயர்ந்து சென்றால் அது ஹிஜ்ரத்தே கிடையாது. மக்காவிலும் இனிமேல் நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ முடியும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இனிமேல் நீங்கள் மக்காவிலே இருக்கலாம், ஏற்கனவே ஹிஜ்ரத்துக்குரிய ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தால் அதற்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும், இல்லை என்றால் அதனுடைய நன்மை கிடைக்கப் போவதில்லை என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். இப்போது ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள், கூடவே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் வருகிறார்கள். அரஃபா நிறைவடைந்து விட்டது, ஹஜ் பிறை 8 மினா, 9 அரஃபா, 9 பின்னேரம், அதாவது பிற 10வது பிறக்கக்கூடிய அந்த மக்ரிபில் முஸ்தலிஃபா இரவு தங்கிவிட்டு சுபுதுலுகைக்கு பிறகு மினாவுக்கு கிளம்பி எல்லோரும் வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் மினாவுக்கு வந்தாச்சு, ஷைத்தானுக்கு கல்லடித்து ஆகிவிட்டது, முட்டை அடிச்சாச்சு. அந்த பிறை 10வது அன்றைக்கு செய்ய வேண்டிய 4 அமல்களும் நிறைவடைந்து விட்டது. 11-12 இருக்கு. இந்த 11-12 அன்று மினாவிலே தங்குவது வாஜிப். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மினாவில் இருப்பதை பார்த்தார்கள். 11-12 என்ன அப்பாஸ் நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க மக்காவுக்கு போங்க, அங்கே ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொறுப்பை நீங்கள் செய்யுங்கள், இங்கே மினாவில் தங்குவதை விட இப்போது உங்களுக்கு ஏற்றமானது ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொறுப்பை செயல்படுத்துவதுதான் என்று சொன்னார். மினாவில் 11-12 தங்காவிட்டால் ஒரு தமு கொடுத்து ஒரு ஆடு அறுத்து கொடுத்து அந்த தவறை சரி செய்து விடலாம், ஆனால் அங்கே தண்ணி கொடுக்கிறதுக்கு நீங்க இல்லைன்னா ஹாஜிகள் திணறுவாங்க என்று நீங்கள் சிகாயத்துல் ஹாஜ் என்று சொல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மக்காவுக்கு சென்று விடுங்கள், நீங்கள் மினாவில் தங்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கணும், அதனால நான் ஹிஜ்ரத்துக்கு வரமாட்டேன், வரவில்லை என்று சொன்ன போது, இல்லை ஹிஜ்ரத்துக்கு தான் வரணும், அதுக்கு தான் நன்மை அதிகம் என்று சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நான் மினாவிலே தங்குகிறேன் ஹஜ்ஜில் என்று சொன்ன போது, இல்லை இதை விட இப்போ அதுக்கு தான் நன்மை அதிகம், நீ அங்க போங்க என்று சொல்கிறார்கள். இதுதான் சகோதரர்களே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், எதை முதலில் செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்ய வேண்டும். அது காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு ஏற்ப எது முதலில் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதை சீர்தூக்கி பார்த்து மிகச் சரியாக அதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை போட்டியிலே பின்தங்கி விடுவோம், நன்மைகளை அடைவதிலே பின்தங்கி விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னது நமக்கு ஒரு மிகப்பெரிய உரைக்கல். வாழ்க்கையில் நாம் முடிவுகளை எடுக்கின்ற போதெல்லாம் இதை உரசி பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் 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 அல்லாஹ்.